போலியோ முகாமால் மெகா முகாம் ஒத்திவைப்பு. மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கக கட்டுப்பாட்டில் 1.11 கோடி ரூபாய் செலவில் புதிதாக உருவாக்கப்பட்ட 6 மாவட்ட இணை இயக்குநர் பணியிடங்களுக்கான நியமன ஆணைகளை சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் வழங்கினார். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் போலியோ சொட்டு மருந்து போட வேண்டியவருடைய எண்ணிக்கை 57,61,000 குழந்தைகள் சொட்டு மருந்து போட வேண்டியிருக்கிறது. போலியோ பல்ஸ் முகாம்களை பொறுத்தவரை 27ஆம் தேதி 43,051 இடங்களில் நடைபெறவிருக்கிறது. இன்றைக்கு ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை 12 வயது முதல் சிறுவர்களுக்கு தடுப்பூசி என்கின்ற வகையில் கோர்பேவேக்ஸ் என்கின்ற ஒரு புதிய தடுப்பூசியை இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறார்கள். 12 வயது முதல் 15 வயதுக்குள்ளான குழந்தைகள் சற்றேற குறைய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறது. தற்போது 3,89,000 தடுப்பூசிகள் சிறார்களுக்கான தடுப்பூசிகள் வந்திருக்கிறது. இந்திய அரசு 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு என்றைக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்கின்ற வழிகாட்டு நெறிமுறைகளை அவர்கள் முறையாக அறிவிப்பார்கள்.